அப்பார்ட்மெண்ட்ஸ் பெரிய வச்சுக்கலாம், ஸ்கூல்ல வச்சுக்கலாம், வேறவ யூ வாண்ட் டு கீப் யூ கேன் கீப் திஸ் ஏவரி. தட்ஸ் தி பெஸ்ட் பார்ட். ஹாய் ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா பிரதருடைய வீட்டுல தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேர்ட்ஸ் ஏரியா இருக்கும், டாக்ஸ் இருக்கும், அண்ட் மேல வந்து ஒரு இன்டெகிரேட்டட் இன்ஃபார்ம் ஒன்று இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி டீடைல் எக்ஸ்பிளேஷன் வந்து நம்ம கிருஷ்ணா பிரதருடைய வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இருக்கு. ஹாய், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட். வெல்கம் டு தி பியூட்டிஃபுல் வேர்ல்ட் ஆஃப் ரூஃப் டாப் ஃபார்மிங். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர். ஸோ இன்னைக்கு தீபன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப நாளாக தீபனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் மேலே ஆயிடுச்சு. ஸோ அவன் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான் இந்த ஏவரியில், இந்த ஏவரியில், எல்லா ஏவரிலையும் தீபன் கைப்படாத இடமே கிடையாது சொல்ல போனால். ஸோ அங்கே இருக்கிற காக்டெயில்ஸ் கலெக்ஷன்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணார், இங்கே இருக்க ஃபின்ச் கலெக்ஷன்ஸில் சப்போர்ட் பண்ணார், ஜாவாவில் மேலே இன்னும் இன்னொரு ஏவரி இருக்குது அங்கேயும் சப்போர்ட் பண்ணார். ஸோ தேங்க்யூ தீபன், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ. அண்ட் ஐ ஹோப் தீபன் இன்றைக்கி கூடி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு முடியல அவருக்கு, இருந்தும் இன்றைக்கி அவன் அந்த டெடிக்கேஷனில் அவர் வந்திருக்காரு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த மழையில் வந்து எடுக்கிறாரு. ஸோ அந்த டெடிக்கேஷனுக்கு கிரேட் தீபன், கீப் இட் அப். அண்ட் திஸ் டெடிக்கேஷன் இஸ் வாட் கோயிங் டு மேக் யூ க்ரோ அண்ட் ஆர் சேனல் க்ரோ. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் அ லாட். ஓகே பிரதர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏவியர் இருக்குது, அங்கே ஒரு ஏவியர், இங்கே ஒரு ஏவியர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏவியரி பார்த்துடலாம். இது வந்துட்டு நீங்கள் எதை இம்ப்ரெஸ் பண்ணி பண்ணீங்க, உள்ளே என்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடுங்க. ஓகே, இது பேசிக்கலாக பார்த்தா ஃபின்ச் ஏவரிமா. நம்ம ஊரில் குருவி, சிட்டுக்குருவி வந்து அழிஞ்சிட்ருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலி நிறையா பேர்ட்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சு பார்த்து அழகு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஸோ இந்த ஏவரி எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன்னா, போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் பில்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன், ஒன் திங். அப்புறம் இது அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயும் வச்சுக்கலாம், அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வெளியே வச்சுக்கலாம், ஸ்கூலில் வச்சுக்கலாம், வேறவே யூ வாண்ட் டு கீப் யூ கேன் கீப் திஸ் ஏவரி. தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். செகண்ட் திங், இந்த ஏவரியோட ஹைலைட் என்னன்னா, அக்வாஸ்கேப்பிங் தெரியும்ல நம்ம, அதாவது ஒரு பிளான்டட் டேங்க்குள்ள ஒரு ஒரு ரிவரோட ஒரு பர்டிகுலர் பார்ட்டை கொண்டு வரும். தட் இஸ் வாட் இஸ் அக்வாஸ்கேப்பிங். ஸோ அதே கான்செப்ட் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நோ கிளீனிங், ஓகே. செகண்ட் திங் நோ வாட்டர் சேஞ்ச், நோ ஃபுட் சேஞ்ச், ஓகே, நோ மெயின்டெனன்ஸ். ஸோ இது மூணு இல்லைனாலும் மெயின்டெனன்ஸ் இல்லை, ஆப்வியஸ்லி. ஸோ இந்த நாலு பாயிண்ட்டை தான் நம்ம ரீசைக்கிளிங், இந்த நாலு மெயின் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து ரீமேக் பண்ணி இந்த ஏரியா பில்ட் பண்ணியிருக்கோம். இது அக்வாஸ்கேப்பிங்கிற மாதிரி, திஸ் இஸ் கால்ட் அஸ் அவிஸ்கேப்பிங். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிற மெத்தட் பேர் வந்து அவிஸ்கேப்பிங். ஓகே, அதாவது நம்ம பேர்ட்ஸ் வச்சு பண்ணுறதுனால அது வந்து அவிஸ்கேப்பிங். எக்ஸாக்ட்லி, பேர்ட்ஸ் பிளான்ஸ். ஓகே, பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ். அந்த பிளான்ஸை சிஸ்டமேட்டிக்காகவும் ஆர்கனைஸாகவும் பிளேஸ் பண்ணி, ஓகே, அதில் ஒரு சிஸ்டத்தை கொண்டாடுறது தான் நம்ம இது. நம்மளோட என்னோட மெயின் இன்டென்ஷனே என்ன தெரியுமா, நம்ம இண்டஸ்ட்ரி வந்து சிஸ்டம் இல்லாமல் இருக்குது. ஐ வாண்ட் டு பிரிங் இன் சிஸ்டம் இன் டு திஸ் அவிகல்ச்சர். தட் இஸ் மை ஹோல் ஐடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, நான் பிளான் பண்ணும்போது சிஸ்டம் கொண்டாட ட்ரை பண்ணுவேன். ஸோ என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணால் சக்ஸஸ் கொண்டாடலாம், ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ் இன் அதர் வேர்ட்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து நான் நிறைய பேர்ட்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ இதில் என்ன பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அது ஏன் இந்த மாதிரியான ஒரு செட்டப்? ஏன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா கள்ளி செடி இருக்குது அண்ட் க்ரோடன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிளான்டட் செட்டப் வந்து எதுக்காக, எதனால் வச்சுருக்கீங்க? சி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம நேச்சுரலாக ஒரு பேர்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஈஸியாக ப்ரீட் ஆயிடுவாங்க, ஓகேவா? தட்ஸ் அ ஃபேக்ட் ஆஃப் லைஃப், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பேர்ட்ஸ் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வைட் ஆஃபின்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் நம்மளோட பிளாக் இமு, இமுன்னா நான் ஜீப்ரா இமு சொல்லலை, இன்னொரு இமு பிளாக் இருக்குது, அது பேர் மறந்து போச்சு. பிஷப் ஃபின்ச் எடுத்துக்கோங்க, ஸ்டார் ஃபின்ச் எடுத்துக்கோங்க, நம்ம ஷாஃப்டெயில் எடுத்துக்கோங்க, கெனரி எடுத்துக்கோங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டியன், மெயின்லி ஆல் தி அபவ் கோல்டியன் ஃபின்ச்சஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ப்ரீடிங் ரிசல்ட் இருக்குங்கிறது ரிசர்ச் சொல்லுது. ஈவன் நம்ம 2 feet கேஜிலேயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டை தொங்க விட்டிங்கன்னா அதோட ப்ரீடிங் பெட்டராக இருக்கும். இது ஒரு டிப்பாக வேணா கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இதோட மெயின் சீக்ரெட் பிஹைண்ட் திஸ் பர்டிகுலர் ஏவரி. ஓகே, இப்போ இந்த ஏவரியில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா என்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லணும். ஏன்னா இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ எதனால் பர்டிகுலராக இந்த பேர்ட்ஸ் விட்டுருக்கீங்க? ஜீப்ரா ஃபின்ச்சஸ் எல்லாம் மியூட்டேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதையும் இதில் விடாமல் ஜஸ்ட் எக்ஸாட்டிக்ஸ் மட்டும் விட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக இதில் ஜீப்ரா ஃபின்ச்சஸும் விடலாம் தான் ஐடியா பண்ணியிருந்தேன், பட் ஐ ஃபோக்கஸ் மோர் இன் ஜீப்ரா ஃபின்ச்சஸ் மியூட்டேஷன் கலர்ஸ். கலர்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ ஆஸ் ஆஃப் நோ இதில் என்னென்னா, ஜீப்ரா ஃபின்ச்சஸை தவிர எல்லா வெரைட்டியும் வைக்கலாங்கிறது தான் இப்போ என்னோடய பிளான். ஸோ இப்போ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ஷாஃப்டெயில் இருக்குது, டைமண்ட் டவ் இருக்குது, அப்புறம் கொய்லான் ஃபின்ச் இருக்குது, ஸ்டார் ஃபின்ச் இருக்குது,
ஜாவா இருக்கு, இப்போதைக்கு இதாக இருக்கு. இதுக்குள்ள இனி நம்ம கலெக்ட் பண்ண போகிறது என்ன, பிஷப் ஃபின்ச் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கோல்டியன் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணேன் பட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் லாக்டவுன்னால அந்த டைமில் எனக்கு சரியாக ஆர்டர்ஸும் கிடைக்க முடியல. அப்புறம் கெனரி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம். இன்னொரு ஃபின்ச்சாக கலெக்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஏவியரி போட்டால் என்ன பெனிஃபிட்? நோ க்ளீனிங், நோ வாட்டர் சேஞ்ச். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபின்ச் எல்லாமே பயங்கரமாக குளிக்கும், இவங்க குளிக்கிறதா மெயின். அப்போ குளிக்கிற டெய்லி தண்ணி மாற்ற முடியுமா? ஒரு பெருக்குள்ள ஒரு 50-60 வெரைட்டி ஆஃப் ஃபின்ச் இருக்குன்னு, ஒரு 25 பேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25 பேர்ஸ் எவ்வளோ வாட்டரை கண்டாமினேட் பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதை எப்படி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக மாற்றலாங்கிறது தான் கான்செப்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீம் தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி அவங்க குளிக்கிறது என் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியாது. அவங்க ஃப்ரீடமோடு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த தண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நம்ம ஃபார்மோட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம 70% ஆஃப் த ஃபார்மை வந்து பில்ட் பண்ணிட்டு ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிடலாம். அதாவது பழைய மெட்டீரியல்ஸ் ஸ்க்ராப்பும்பாங்க, அதை வாங்கி நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம், ரீபில்ட் பண்ணி. ஓகே, இப்போ வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலாக பேர்டுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு செட்டப். இது ஸ்ட்ரீம்மா. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஃபால்ஸ் வச்சுருவாங்க ஏவரிக்குள்ளே. ஓகே, ஃபால்ஸ் வச்சா என்னென்னா, ஃபால்ஸில் அங்கங்கே பிட்டோல்ஸ் இருக்கும். அந்த பிட்டோல்ஸில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட்ஸோட கண்டாமினேஷன் போய் ஸ்டாக்னென்ட் ஆயிரும். ஓகே, அந்த தண்ணியை அது குடிச்சு திருப்பியும் இட் கெட்ஸ் இன் டு ட்ரபிள். ஓகேவா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்ட்ரீமாக செட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சுன்னா வாட்டர் எங்கேயுமே ஸ்டே ஆகாது, ஃபுல்லாக கீழே வந்துடும். ஓகே, ஸோ இந்த கீழே இருக்கிற டேங்க்ல பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷனுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியாச்சு. ஓகே, இது பியூரிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணி, இது எக்ஸ்டர்னல் ஃபில்டர் வச்சுட்டோம். இப்போ நம்ம மெடிசன்ஸ் ஆட் பண்ணணும், ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா இங்கே போய் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது, உள்ளே போய் ஆட் பண்ணால். ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபில்டர். நம்ம அக்வேரியமில் செட் பண்ணுற மாதிரி தான், அடியில் பஞ்சு இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயோஸ்டோன் இருக்குது, அதுக்கு மேலே கல் இருக்குது, அந்த தண்ணி ஃபில்டரை ஃபில்டரை ரீசைக்கிளாக போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியும் வந்து அங்கே ஃபில் ஆயிடும். அதுவா நமக்கு தண்ணியோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி பண்ணுறோம் இது மூலியமாக, ஆல்மோஸ்ட் ஜீரோ வாட்டர் யூசேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது தண்ணி கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப்லேருந்து வந்துடும், அந்த வால் ஸ்டாப் பண்ணிடும் ஜாஸ்தி ஆச்சுன்னா. ஸோ அது எல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, அப்புறம் உள்ள ஃபின்சஸில் பார்த்துட்டீங்கன்னா நெஸ்ட் பாக்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கீங்க, உள்ளே நெஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கீங்க, பாட் வச்சுருக்கீங்க, பேம்பூ நெஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கீங்க, எதுக்கு இவ்வளோ நெஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கீங்க? ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, மல்டிபிள் வெரைட்டிஸ் உள்ள வளர்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஹவுசிங் தான் பிடிக்கும். ஸோ இவ்வளோ நெஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கனால உள்ளுக்குள்ள கம்யூனிட்டி கிளாஷ் வராது. ஓகே, ஸோ இப்போ அவ்வளோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குரூப்பாக சுற்றுவாங்க, ஸ்டார் குரூப்பாக சுற்ற மாட்டாங்க, ஜாவா குரூப்பாக சுற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பேர்ட்ஸுக்கு அதோட ஒரு தன்மை இருக்குது. ஸோ அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெஸ்ட் பாக்ஸ், கெனரிக்கு வந்து ஹாஃப் கட் நெஸ்ட் பாக்ஸ் இஸ் குட். அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கட் நெஸ்ட் பாக்ஸ் தெரியும், அந்த பேம்பூ கீழே, அந்த டர்ட்டில் டவுக்கு கீழே சைடில் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் ஃபுல்லாக கோல்டியன்ஸுக்கு. ஓகே, அப்புறம் சிலது கொஞ்சம் ஃபேன்சிக்காக வச்சதுமா, உண்மையாக சொன்னால் அந்த பேம்பூ நெஸ்ட் பாக்ஸ்லலாம் பெரிய ரிசல்ட் வராது. ஓகே, சும்மா ஒரு அழகுக்காக வைக்கிறது. சரி சரி சரி, இப்போ வந்துட்டு இந்த பேர்ட்ஸ் தான் விடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா, இல்லை ஃபின்சஸ்னால் அதுக்குள்ளே எது வேணால் விடலாமா? எந்த ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இதுக்குள்ளே ஜீப்ரா விட்டாலும் பிரச்சனை கிடையாது. இதுக்குள்ளே இப்போ சொசைட்டி ஃபின்ச்சும் இருக்குது. சொசைட்டி ஃபின்ச்சை என்ன பண்ணுங்கன்னா மேல் மட்டும் விடுங்க, ஓகே, ஃபீமேல் விடாதீங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா, இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃபின்சஸ் வைக்கிற முட்டையை அது விரித்து கொடுத்துரும். ஓகே, ஸோ இது வந்து நான் மோரார்லெஸ் ப்ரொடக்ஷனுக்காக பண்ணலை. நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்காக பண்ணுறோம், சிலது வந்து என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணுறோம், நம்ம அழகு பார்க்கறதுக்காக பண்ணுறோம். இது அழகுக்காக பண்ண ப்ராஜெக்ட் நான். ஓகே, ஸோ உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி மூணு மெயில் விடுறதுனால இப்போ கோல்டினா ஏதாச்சும் முட்டையை மிச்சம் வச்சாலும் அந்த மெயின்ஸ் போய் அதை வந்து காப்பாற்றி கொடுத்துருவாங்க நமக்கு. உள்ளே ஆல்ரெடி அவனில் காணும், ஏதோ முட்டை வச்சு உட்காந்துருக்கானுங்க போல இருக்கு. ஓகே, உள்ளே நானும் பார்த்தேன், ஷாஃப்ட் டைல்ஸ் மட்டும்தான், ஷாஃப்ட் டைல்ஸு ஸ்டாரு குயிலாக இருந்துச்சு. உள்ளே ஒரு மூணு இது இருக்குது, அது பேர் என்ன, மெயில்ஸ் ஆஃப் பெங்காலி இருக்குது. ஓகே, ஆனால் அது எங்கே போய் உட்காந்துருக்கு, யார் முட்டையில் உட்காந்துருக்குன்னு ஆண்டவருக்கு தான் வெளிச்சோம். இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டு பார்த்துறீங்கன்னா டைமண்ட் ஹவுஸ் பார்த்தேன். ஆமாம், ஸோ அந்த டவுஸ் எதுக்கு உள்ளே விட்டுருக்கீங்க? அது டவு வந்து என்ன பண்ணணும்னா பூச்சி. ஓகே, பூச்சிங்கிறத விட வேஸ்ட் இது கம்மி பண்ணி விட்டுரும். ஓகே, ப்ளஸ் நமக்கு டைமண்ட் ஹவுஸ் வெரி குட் சவுண்ட் மேக்கர், அவங்களோட டான்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ மயில் மாதிரி டான்ஸ் ஆடும் டைமண்ட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம ஆமாம், நம்ம மழை பெஞ்சுன்னா ஆக்சுவலாக அவங்களும் மயில் மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, இவங்க அடல்ட்டு கிடையாது, அதனால இன்னைக்கு டான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இல்லை. அவங்க வந்து குட்டீஸ் தான் இல்லையா? ரொம்ப குட்டி. ஓகே, அதெல்லாம் வந்து இப்போ ஒரு 4 days தான் ஆச்சு அவங்க வந்து. ஓகே, இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தீங்க? ஆமாம், லாஸ்ட் டைம் தம்பியோட கிஃப்ட் வரும்போதும் இல்லை, என் தம்பியோட கிஃப்ட், நம்ம நிகேஷ் தெரியும்ல, ஆஃப்ரிக்கா லோபஸ், அவரோட கிஃப்ட். ஓகே ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, இந்த ஏவிரி பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? ஏன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா பில்டிங்க்கு?
ஸோ அந்த அந்த இது மட்டும் என்னன்ற சொல்லிருங்களேன். சூப்பர் க்வெஸ்சன்மா. ஃபஸ்ட்டு விஷயம், இரும்பு நம்ம யூஸ் பண்ணது யூஸ்ட் இரும்பு தான். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக நான் அங்கே வாங்கலை. இந்த ஷீட்டு மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்க வேண்டியதாக போச்சு. மிச்சப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு தான். ஆங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ஆங்கிள் தான், யூஸ்ட் ஆங்கிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம அதை எடுத்து ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதில் பயங்கரமாக எனக்கு காஸ்ட் சேவிங்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ஓகே, ஸ்கிராப்பை யூஸ் பண்ணால் பயங்கரமாக காஸ்ட் சேவிங்ஸ் வரும். ஓகே, எந்த ஏவரி பில் பண்ணாலுமே கொஞ்சம் கைண்ட் டிப் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன். ஃபவுண்டனில் யூஸ் பண்ணிக்கிற சார்பாய் தான். ஆ, ஓகே. மூணாவது பார்த்தீங்கன்னா இல்லை கல், கல் எதுவுமே நம்ம ஹையன் கல்லில் நம்ம ரோட்டில் சுற்றி போயிருக்கணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் அந்த ரோட்டில், இந்த கூழாங்கல் மட்டும்தான் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். ஓகே, அது ஒரு 2 கிலோ 3 கிலோ மட்டும்தான் நம்ம வாங்கணும். மிச்ச பெரிய பிளாக்ஸ் கல் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாறையெல்லாம் உடச்சி போட்டதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த சிறுவாணி ரோட்டில் ஒரு ட்ராவல் பண்ணால் இஷ்டத்துக்கு கிடைக்குது. ஓகே, இல்லை எங்கே நம்ம ரோட்டில் எங்கே போனாலுமே டூ வீலரில் போனால் தூக்கி வச்சுட்டு வந்துட வேண்டியது. ஓகே ஓகே, அந்த பெரிய கல் எல்லாமே ஸோ அப்படி கிடச்சிருச்சு. அப்புறம் நம்ம ஹாலோ பிளாக், ஒரு 8 ஹாலோ பிளாக்கு. ஓகே, அந்த ஹாலோ பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம பேலன்ஸ் பண்ணுறக்கு, இந்த ஒரு ஸ்டீப்னஸ் கொண்டு வரக்கு. ஓகே, ஸ்ட்ரீமோட ஹைட் கொண்டு வரணும்ல. ஆ, அதுக்காக அதுக்காக. அதுக்கப்புறம் எம் சாண்டு. ஓகே, அப்புறம் நம்மளோட மீடியா. ஓகே, அந்த மீடியா தான் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். என்ன மீடியா? இது வந்து இப்போ எப்படி நான் சொன்ன அக்வா ஸ்கேப்பிங்கில் தான் எனக்கு எல்லா இன்ஸ்பிரேஷனுமே வந்துச்சு. ஓகே, அக்வா ஸ்கேப்பிங்கில் 2 விதம் இருக்குது. நீங்கள் ரெடிமேடாக மீடியா வாங்கி பண்ணலாம், ரெண்டாவது நம்மளே ஓனாக மீடியா க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம ஓனாக மீடியா க்ரியேட் பண்ணிடுவோம். எதுக்குன்னா, ஒன்று வாட்டர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டு அது என்ன பண்ணணும்னா நம்மளோட பெனிஃபிஷியல் பாக்டீரியா டெவலப் பண்ணும். மூணு பிஹெச் வேல்யூம் பாங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணும். ஓகே, 4 ஸ்மெல் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த 4 விஷயம் தான் நமக்கு 3 கிரைட்டீரியாஸ், எந்த ஒரு இதை பொறுத்த மட்டும். ஓகே, எல்லாத்துக்கும் மேலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஒன் சொல்யூஷன். ஓகே, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அது என்னது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்? எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னா நம்ம தயிர் தெரியும்ல, தயிரில் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியா தான். ஓகே, நல்ல பாக்டீரியா. அது என்ன பண்ணால் குப்பையை மக்கிடும். ஓகே, ப்ளஸ் நம்ம என்ன பண்ணால் வேப்பண்ணையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அதனால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வேஸ்ட் எதுவுமே இருக்காது. வேஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எத்தனை நாளாக நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க இங்கேங்கிறது யூனோ பெட்டர். ஆமாம், இதை க்ளீன் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இங்கே இதையே க்ளீன் பண்ணதில்லை, அப்புறம் இங்கே இதை க்ளீன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க, மழை பெய்யுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கே வாங்க, இங்கே வாங்க, இப்படி நில்லுங்க இந்த கார்னரில். ஸோ இந்த ஏவியரியை பற்றி சொல்லுங்கள். இதுக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. உள்ள பிளான்ஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஸ்டிக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பாராகீட் ஏவரி. பாராகீட் ஏவரினால பாராகீட்னாலே கிராஸ் ஈட்டர்ஸ். கிராஸ் ஈட்டர்ஸ்னால் கிராஸை ஃபுல்லாக சாப்பிடாது, அந்த கிராஸோட நுனியை தான் சாப்பிடும். ஸோ அந்த கிராஸ் ஈட்டர்ஸ்க்கு நீங்கள் கிராஸ் போட்டு வச்சா என்ன ஆகும்? முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ வந்து ஒயிட் எல்லாமே நம்மளோட யங்ஸ்டர்ஸ் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு இருக்குது, ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் இருக்குது. நிறைய பேர் ப்ரீடிங் ஏறிட்டானுங்க ஆல்ரெடி. ஓகே ஓகே, இவரெல்லாம் இங்கே உட்காந்துருக்காரு. இவரெல்லாம் இது நீ கொடுத்தது தான், லெமன் எல்லோ பைடு. ஓகே, இவரெல்லாம் வந்து குட்டிஸ். ஆக்சுவலாக காக்டெயில் என்ன நினச்சேன்னா, இதை உள்ளே ப்ரீட் பண்ண வேண்டாம், ப்ரீட் பண்ணாலும் எனக்கு குட்டி கம்மியாக தான் கிடைக்குது காக்டெயிலுக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் இதுக்குள்ள ஃப்ளைட் கேஜாக யூஸ் பண்ணிட்டு அடல்ட்டானோன்னா அவங்கள எடுத்து மாற்றிடலாம், ப்ரீடிங்கு போடலாம். ஸோ அவங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், ப்ரீடிங் முடிச்சா திருப்பி இங்கே கொண்டு வந்துடுவேன். ஓகே ஃபைன், ஸோ அந்த சைக்கிள் தான் ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சேன். காக்டெயிலுக்கு அப்போ ஃபுல்லாக வந்து உள்ள பஜ்ஜீஸ் மட்டும்தான் இப்போ ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. பஜ்ஜீஸ் இருக்குது, ஃபின்சஸ் இருக்குது. காக்டெயில் ப்ரீட் ஆகுது, ரிசல்ட் கம்மி. ஓகே, அண்ட் டெஸ்ட் பாக்ஸும் வைக்கல, நான் காக்டெயில் டெஸ்ட் பாக்ஸும் வைக்கல. ஓகே, வச்சு பார்த்தா தான் தெரியும், பட் வச்சு பார்க்குற அளவுக்கு இப்போ எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா இப்போ நம்ம ஃபார்மிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மோரல்லஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஏவியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் ஆஃப் பஜ்ஜீஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி, இவ்வளோ கலர்ஸ் வந்திருக்கு? ஏன்னா அதெல்லாம் மாவோ ஸ்பேங்கல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பேர்ட்ஸ். அதுவும் இல்லாமல் வயலட் ஸ்பேங்கல்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு டார்க் வயலட் ஸ்பேங்கல்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இதெல்லாம் எங்கே இருந்து நீங்கள் எப்படி வந்துட்டு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்றைக்குமே ஒரு ஏவரி ஆறுக்கு முன்னாடி நியூட்ரிஷன் பிளானிங் பண்ணணும்.
மியூட்டேஷன் பிளானிங் அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன மியூட்டேஷன் அச்சீவ் பண்ண ஆசைப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஸை கலெக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண ஃபஸ்ட்டு ரெயின்போ பஜ்ஜீஸ் தான் எனக்கு உயிர். ஓகே. ஸோ எப்படி ரெயின்போ பஜ்ஜீஸை கிடைக்கவும் இல்லை, அது லாக்டவுன் டைமில் கிடைக்க தெரியுமா என்ன ப்ரைஸ் இருந்திருக்குன்னு. எனக்கு 10K சொன்னாங்க ஒரு பேர் ரெயின்போ பஜ்ஜீஸ்க்கு. ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ரெயின்போ பஜ்ஜீஸ் நம்மளே உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் பிளானிங். ஓகே. ஸோ அந்த பிளானில் என்ன நடந்துச்சுன்னா, கிளியர் விங் தேவைப்பட்டுச்சு, என்னென்ன மியூட்டேஷன் தேவைப்பட்டுச்சோ அதோட பார்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணினேன். ஓகே. அண்ட் பியூர் ரெயின்போ கிடைக்கிறது, ரெயின்போ ஸ்பேங்கிள் ஈஸியாக கிடச்சிது. ஸோ அதுவும் கம்மியாக தான் கிடச்சிது. ஓகே. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பேர்ஸை கலெக்ட் பண்ணேன், ஒரு 3 ப்ரீடர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணேன். ஓகே. 3-4 ப்ரீடர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணேன். கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேரை வந்து நம்ம டிவைட் பண்ணோம். ஓகே. எப்படி நம்ம ரெயின்போ கொண்டு வரோமோ அந்த மாதிரி பேர்ஸை செட் பண்ணோம். 12 பேர் செட் பண்ணோம். ஓகே. 12 பேர் செட் பண்ணி எல்லாருக்கும் ரிங் அடிச்சிட்டோம். அதுலேயும் மேலே பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கலர்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டு லைட் கலர்ஸ் ஃபுல்லாக ஸ்பேங்கிளில் கொண்டு வந்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. கொண்டு வந்துட்டு இந்த 12 பேரில் நான் சொல்கிற சிஸ்டத்தில் அப்புறம் உள்ளே விட்டோம். ஓகே. ஸோ 24 பேர்ஸ் உள்ளே விட்டோமா, 12 பேர்னா அந்த 12 பேரில் எத்தனை குட்டி வருதுன்னு கேல்குலேட் பண்ணோம். ஓகே. எனக்கு க்ளோஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி குவார்ட்டர், அதாவது எவ்ரி 3 ஒரு தாட்டி 54-60 குட்டி வரைக்கும் கிடைக்குது எனக்கு. ஓகே. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் அந்த 3 வந்து உங்களுக்கு 66 வந்துடுது. அப்ராக்சிமேட்லி 50-60. ஓகே ஓகே. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக 50-50 அபவ் 50 தான் இது வரைக்கும் போயிருக்கு. 2 குவார்டர் எடுத்திருக்கேன் ஈல்டு, 2 குவார்டருமே அபவ் 50 தான். ஓகே சூப்பர். இப்போ அடுத்து வந்து நம்ம எங்கே போகலாம் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே இன்னும் நிறைய பார்க்குறதுக்கு இடங்கள் இருக்குது. அடுத்து நம்ம மேலே ஃபின்ச் ஏவரிக்கு போயிட்டு ஓகே இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ணலான்னா, நானும் நீயும் சேர்ந்து பேர் பிரிக்கலாம். ஓகே. மியூட்டேஷன் பேர்ஸ் இருக்கலாம். ஃபைன். நம்மளோட ஓன் ப்ரீடிங்லேயே வந்து குட்டிகள் இருக்குது, எல்லாம் எப்படி பிரிக்கிறோம், வை வி கெட் இன் டு தட் கன்க்ளூஷனுங்கிறத லைவாக நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுக்கலாம். ஓகே. நானும் உன்னோட எக்ஸ்பர்டீஸும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ என்னோட எனக்கும் உங்ககிட்ட நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம என்னோட உன்னோட நாலேஜ் நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் நானும் பெரிய ஆள் ஆகிக்கிறேன்னு.